இன்னைக்கு வந்து 26ஆம் தேதி ஃபைனல் மேட்ச்சு May 2019. ஸோ ஃபைனல் மேட்ச்சில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா ஓவர்ஸ் இந்தியன் பேங்க் போதிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 79-86 இந்தியன் பேங்க் வந்து அதிக பாயிண்ட் லீடிங்கில் இருக்குது. கடைசி 45 செகண்டு இந்த லாஸ்ட் 45 செகண்ட்ஸை எப்படி போகும் அப்படிங்கிறத மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ டைம் அவுட் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம மேடையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சார் வந்திருக்காரு. அப்புறம் விஎன்சி குரூப்பில் வந்து பாஸ்கர் சார் வந்திருக்காரு. அப்புறம் நம்ம சூரிய நாராயணன் சார் வைஸ் பிரசிடண்ட் கரூர் பேசபர் கிளப் அவர் வந்திருக்காரு. அப்புறம் அரவிந்த் ஏற்றியோட சங்கல் சார் வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு இன்னைக்கு ஃபைனல் மேட்ச்சு. ஸோ நல்லா க்ரௌடெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அஃபீஷியல்ஸு பின்னாடி க்ரௌடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஜஸ்ட் 45 செகண்ட்ஸ் தான் இருக்குது. பார்க்குறீங்களா சார், இந்தியன் பேங்க் இப்போ கோல் போட்டால் பாயிண்ட் ஏறும். ஏற்கனவே அவங்க 86 பாயிண்ட் எடுத்து லீடிங்கில் தான் இருக்காங்க. ஸோ ஃபவுலு ஸோ 31 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 31 செகண்ட்ஸில் இந்தியன் பேங்க் வந்து 7 பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்க. 86 பாயிண்ட்ஸ் அவங்க. இப்போ பால் இந்தியன் பேங்க் கையில் தான் இருக்குது. செம்ம 88 போயிட்டாங்க இந்தியன் பேங்க்கு. அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா பாயிண்ட் 3 பாயிண்ட் போட்டு போட்டால் தான் டக்கு டக்கு நல்லா உண்டு. த்ரீ பாயிண்ட் ஃபோரில் அடுத்து இந்தியன் பேங்க் கையில் தான் மறுபடியும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அடுத்து 9 செகண்ட்ஸ் இருக்குது. இனி வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான், இன்னும் ஒரே செகண்ட் தான் இருக்குது. அவ்வளோதான், இந்தியன் பேங்க் சென்னை பெறக்கூடிய அணி பேங்க் ஆஃப் பரோடா அவர்களுக்கும் பாராட்டுகளை மாற்றுகளை தெரிவித்துக் கொள்ளும். பரிசளிப்பு விழா நிகழ்வு உடனடியாக நடைபெற இருப்பதால் 4 அணி வீரர்களும் மைதானத்தில் வரிசையாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்தியன் பேங்க் சென்னை, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் ஆர்மி, ICF 4 அணி வீரர்களுக்கும் இங்கே